ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்ன தோசை அப்படின்னு சொல்கிறோம். தோசை வந்து ஏற்படும், எதனால் அது வந்து அப்படி ஏற்படுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்படி தோசை உள்ளவங்க என்ன பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ வந்து என்ன பண்ண, அன்ன தோசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் வந்து சாப்பிடுவோம். அந்த குழந்தைகளுக்குலாம் வந்து சில பேர் வந்து குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்காமல் விரட்டி அடிப்பாங்க, இல்லைன்னா குழந்தைகளுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அதை பிடுங்குவாங்க. இந்த மாதிரி ஒரு செயல்கள்லாம் செய்யும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அன்ன தோசை ஏற்படும். அப்புறம் வந்து கோபத்தில் பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் வந்து தூக்கி தூக்கி வீசுவாங்க. சாப்பாடுக்கு உண்டான பொருள் எல்லாத்தையுமே வந்து வீடு கோபத்தில் வந்து வீசுவாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அன்ன தோசை, அப்படிப்பட்ட வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வறுமை தான் வரும். அப்படிப்பட்ட வீடுகளில் வந்து அன்னபூர்ணி வந்து கோச்சுப்பான்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு அன்ன தோசை வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியான முறையில் வந்து சாப்பாடுக்கு வந்து என்றைக்குமே நம்ம மதிப்பு கொடுக்கணும். அதனால தான் வந்து இந்த மாதிரி தூக்கி வீசுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் குப்பையில் தூக்கி, வேண்டாத சாப்பாடெல்லாம் குப்பையில் தூக்கி வீசுறது, அப்படியே வீசி எரிஞ்சு இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்யும்போது அடுத்தவங்களுக்கு சாப்பாடே கொடுக்க முடியாமல் யாராவது சாப்பிட்றீங்கன்னா சாப்பாடு அதெல்லாம் வந்து பிடுங்கி குப்பையில் தூக்கி வீசுவாங்க. இந்த மாதிரி வந்து அடுத்தவங்களுக்கு 5 பைசா சாப்பாடே கொடுக்க, இப்படிப்பட்டவங்களுக்கு அன்ன தோசை ஏற்படும். அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு காலத்தில் வந்து கண்டிப்பாக அவங்களாம் உணர்வாங்க. எல்லாருக்குமே நேரம்னு ஒன்று வரும்போது கண்டிப்பாக உணர்வாங்க, ஐயோ நம்ம இப்படிலாம் வந்து தப்பு செஞ்சிட்டோமே அப்படின்னு உணர்வாங்க. அப்படி உணரவே இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக, அவங்க மனுஷனே கிடையாது, அதனால கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து அவங்க உணர்வாங்க. இப்போ உணரும்போது அவங்க என்ன சொன்ன, வெள்ளி செவ்வாய் தோறும் வந்து பார்த்திங்கன்னா ஏழை இளைஞர்களுக்குலாம் வந்து அன்னதானம் பண்ணால் போதும், முடிஞ்சது 2 பேருக்கோ 5 பேருக்கோ ஏழு வெள்ளி செவ்வாய் தோறும் அன்னதானம் செய்யும்போது என்ன ஆகிடும்னா, அந்த தோசைலாம் உண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கழிய ஆரம்பிச்சிடும். வசதி உள்ளவங்கலாம் தினமும் பண்ணலாம், இல்லை வாரம் பண்ணலாம், எப்பப்போ முடியுமோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுமாரி அன்னபூர்ணி செஞ்சு தெரியாமல் நான் வந்து செஞ்சுட்டேன்னே இந்த தவறுகளும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டு அன்னபூர்ணி ஸ்லோகங்கள்லாம் சொல்லி பூஜையெல்லாம் பண்ணி ஏழை எளியவங்களுக்கெல்லாம் சாப்பாடுலாம் கொடுக்க கொடுக்க என்ன ஆயிடும்னா, அந்த தோசை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சுவிட்சை ஏற்படும், எப்போ வந்து செல்வங்கள் வரும். அதனால தான் வந்து அப்புறம் அதுக்கப்புறம் சண்டே சச்சரவுகள் இதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் வரும். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து குறைஞ்சிருந்து வீடு வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எல்லா தோசத்துக்குமே வந்து பரிகாரம் இருக்குமா கேட்டால், கண்டிப்பாக பரிகாரம் இருக்கும். பரிகாரம் இல்லாத வந்து எல்லா தோசத்துக்குமே வந்து பரிகாரம் கண்டிப்பாக இருந்து, பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பாக வந்து குடும்பம் வந்து அமைதியான நிலைக்கு திரும்பும். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த அன்னதானம் பண்ணால் எந்த ஒரு தோசமாக இருந்தாலும் கண்டிப்பாக போயிடும். அதனால் இந்த அன்னதானம் செய்யும்போது வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து தோசம் போயிடும். அன்னபூர்ணி தான் வந்து நமக்கு படிகளை, நமக்கு வந்து ஒவ்வொரு வேளை சாப்பாடும் சொல்லுவாங்க, இன்றைக்கி படிகங்கா தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. அது மாதிரி அன்னபூர்ணி வந்து நமக்கு படி அழுந்தால் மட்டும்தான் வந்து ஒவ்வொரு வேளை சாப்பாடு கிடைக்கும். சில பேர் சொல்லுவாங்க, இன்றைக்கி எனக்கு ஒரு வேளை சாப்பாடு தான் கிடைச்சிது, 2 வேளை சாப்பாடு தான் கிடைச்சிது, அதனால் வந்து இன்றைக்கி சாப்பாடு கிடைக்கணும், 1 வேளை சாப்பாடு கிடைக்கணும், 2 வேளை சாப்பாடு கிடைக்கணும், 4 வேளை சாப்பாடு கிடைக்கணும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி கீழே தான் இருக்குது. அரிசி காசியில் வந்து இருக்கிற அன்னபூர்ணி அம்மாவில் தான் வந்து எல்லாருமே வந்து கும்பிடுவாங்க. இங்கே முடிஞ்சால் வந்து காசியில் போய் அன்னபூர்ணி அம்மா செஞ்சுட்டு வந்தால் ரொம்ப நல்லது. முடிஞ்சவரை வந்து அன்னதானம் வந்து எல்லாருக்குமே பண்ணால் வந்து ரொம்ப நல்லது. இல்லாதவங்களுக்கு இருக்க சிலவரை என்ன சொல்லுவாங்க, பக்கத்து வீடு அங்கே நான் எல்லோரும் கொடுத்தாச்சு அது கொடுத்து, சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டவங்க சாப்பாடு ஒருவேளை சாப்பாடே பார்த்து சாப்பா அந்த மாதிரி கொடுக்கவங்களுக்கு கொடுக்கும்போது தான் வந்து மனசு நிறைஞ்சி சந்தோஷமாக வாழ்த்துவாங்க. ஆனால் இன்றைக்கி ஒருவேளை எனக்கு சாப்பாடு கிடச்சி 10 நாள் பண்ணிக்காட்டாக சொல்லுவாங்க, அப்படிப்பட்டவங்க கொடுத்தா தான் நல்லது நடக்கும்.